ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் சில முக்கியமான விஷயங்களை, உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே கலந்து போகலாம். முதலாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் யார் லாபிட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தற்போதைய பிரதமராக இருக்கிறவர், இவர் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, டூ ஸ்டேட் சொல்யூஷன், அதாவது எருசலேமை ரெண்டாக பிரிப்பது, இதற்கு தான் ஒத்துழைப்பதாக சொல்லியிருக்கிறார். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, எருசலேமின் சமாதானத்திற்காக அப்படின்னு சொல்லி. எருசலேமின் சமாதானம் என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. எருசலேம் என்றைக்குமே பூமியில் அது சமாதானமாக இருந்ததே கிடையாது. ஏன்னா அது மகாராஜாவின் நகரம், அது உருவான நாளிலிருந்து அதுக்கு விரோதமாக பிசாசு ஆட்களை ஏவி கொண்டே இருப்பான். அதற்கு சமாதானம் என்பது இயேசு வரும்போது மட்டும்தான் சமாதானம், அதுக்கு முன்னாடி அதுக்கு சமாதானமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, எருசலேமின் சமாதானத்துக்காக எருசலேமை நாங்கள் ரெண்டாக பிரிப்பதற்கு தயாராக இருக்கிறோம், ஒரு பகுதியை பாலஸ்தீனர்களுக்கு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், டூ ஸ்டேட் சொல்யூஷன். அதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர் பிரிக்கும் போது பழைய நகரத்தை அவர்கள் கைக்கு போகும், அது சாலமோன் தேவாலயம் இருந்த இடம், அது மூணாவது தேவாலயம் கட்டப்பட வேண்டிய இடம், அந்த இடத்த நாங்கள் வந்து தரோம் அப்படிங்கிறதுக்கு அவர் இப்பொழுது அனுமதி கொடுத்துருக்கிறார் அல்லது ஒத்துக்கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் இஸ்ரேல் பிரதமர்கள் யாருமே இப்படி ஒரு முடிவு எடுத்ததில்லை. இது இப்போ நான் சொல்லலை, 1948 இஸ்ரேலுக்கு பிரதமராக வந்த பென்குரியன்லேருந்து இப்போ இருக்க இந்த யார் லாபேட்டுக்கு முன்னாடி இருந்த நெதன்யாகுவாக இருக்கட்டும் அல்லது வந்துட்டு அவருக்கு அப்புறம் வந்தவராக இருக்கட்டும், யாருமே ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டாங்க இஸ்ரேவேலேருந்து. இவர் ஒருத்தர் தான் இதை பிரித்து தரேன்னு சொல்லியிருக்கிறார். இது வந்து அகெயின்ஸ்ட் பைபிள் ஒரு பக்கம், இன்னொன்று இது தேவனுக்கு விரோதமான செயல். இதுக்கு வந்து ஐநா சபையில் வந்து ஏற்கனவே ஒரு தீர்மானம் இருக்குது. அமெரிக்காவும் இந்த தீர்மானத்துக்கு இப்போ இருக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இதை முடியாதுன்னு சொன்னவர் தான் ட்ரம்ப், இப்போ இருக்கிறவர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேலில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று உண்டாகும். இந்த எருசலேமை பிரிக்க ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டார். இவர் என்னதான் பிரதமராக இருந்து இதை ஒத்துக்கொண்டாலும் சரி, இஸ்ரேலுக்கு எருசலேமுக்கு ராஜா என்பது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான், அதை ஒரு நாளும் கொடுக்கப்படாது. ஸோ அந்த பகுதியை அவங்க பிரித்து கொடுக்க முயற்சி செய்யும் போது அதில் மிகப்பெரியதான கலவரங்கள் வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. அது மூன்றாம் உலக யுத்தத்திற்கு வழிவகை செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோடு கூட இன்னொரு நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். ரஷ்ய அதிபர் புதின் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரியதான ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன அப்படின்னா, 300,000 இராணுவ வீரர்களை ஒன்றாக சேர்க்கிறார். இதுக்கு முன்னாடி 2 ட்ரிப்பில் ரஷ்யா இந்த மாதிரி செஞ்சுருக்கு, 2 ட்ரிப்புமே உலக யுத்தம் வந்திருக்கு. 1914 இருக்கட்டும், 1936 இருக்கட்டும், அவர்கள் இப்படி தன்னுடைய இராணுவத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவங்க சேர்க்கும் பொழுது உலக யுத்தங்கள் வெடிச்சிருக்கு. இப்போவும் மூன்றாவது முறையாக அவங்க தன்னுடைய இராணுவங்களை எல்லாம் சேர்க்குறாங்க, மொத்தமாக எல்லா நாட்டிலேருந்து இராணுவத்துக்கு ஆட்கள் எடுக்கிறாங்க, வேலைக்கு எடுக்கிறாங்க, கிட்டத்தட்ட 300,000 பேரை கூட்டுறாங்க. ஸோ இது மூன்றாம் உலகத்துக்கு வழிவகுக்கும். இந்த மூன்றாம் உலக யுத்தத்துக்கு வழிவகுப்பதற்கு மையப் பொருளாக மத்திய கிழக்கு நாடுகள் மாற வேண்டும். இப்போ இந்த உக்ரைன் பிரச்சனை மட்டுமல்ல, உக்ரைன் பிரச்சனை அது அப்படியே போய் எருசலேமில் தான் முடியும். அது மட்டுமல்ல, கடந்த சில தாக்குதல்களில் சிரியாவில் இராணுவ வீரர்கள் 3 பேர் 5 பேர் கொல்லப்படுகிறார்கள். இது ஒருவேளை சிரியாவில் இப்போ இருக்கிற ரஷ்ய இராணுவத்தின் மேலே நடந்தாலும், இஸ்ரேல் நடத்துகிற இந்த தாக்குதல் ரஷ்ய இராணுவத்தின் மேலே நடந்துச்சுன்னா, அங்கே இருக்கிற ரஷ்ய வீரர்கள் ஒருவேளை மரித்து போனால் ரஷ்யா இதற்கு பதிலடியாக உள்ளே இறங்கும். எது எப்படியோ, இப்பொழுது இயேசு சொன்ன யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்கிற மிக முக்கியமான ஒரு இடத்திற்கு உலகம் வந்திருக்கிறது. எல்லா நாடுகளும், குறிப்பாக ரஷ்யா நியூக்ளியர் வார்க்கு ரெடியாக இருக்கிறது, எல்லா நாடுகளும் தயாராக இருக்கிறது. கத்திற்கு சித்தமானால் இதை பற்றி அப்டேட் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வரோம். இரண்டாவதாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெபனானில் இருக்கக்கூடிய கடும் நெருக்கடி, பஞ்சம், எல்லா பேங்க்ஸும் மூடிட்டாங்க. ஏற்கனவே இதை மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சொல்லிகிட்டே வரோம். மடகாஸ்கரில் ஆரம்பித்து கென்யா, அடுத்தபடியாக ஸ்ரீலங்கா, அப்புறம் பாகிஸ்தான், அப்புறம் சார்க் நாடுகளில் பல நாடுகள், இப்பொழுது லெபனான் பகுதி. ஏற்கனவே ஐரோப்பாவில் ஃப்ரான்ஸு ஜெர்மனியிலெல்லாம் இந்த கோதுமை பற்றாக்குறை தொடங்கிவிட்டது. இப்பொழுது இந்தியா அரிசி ஏற்றுமதியை நிறுத்திவிட்டது. ஸோ அரிசி பற்றாக்குறை, சிங்கப்பூரில் மட்டுமே அரிசியின் விலை 2 மடங்கு ஏறி இருக்கிறது. உலகளாவிய மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் உருவாகிறது. ஏற்கனவே நம்ம இதை பற்றி மூன்றாவது முத்திரை என்று சொல்லி வெளிப்படுத்தின விஷயத்தில் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். இப்போது லெபனானில் பேங்க்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. இது அப்படியே இன்னும் பரவப்போகுது, உலகளாவிய பஞ்சம். ஏற்கனவே யூஎன்னுடைய செக்ரட்டரி சொல்லியிருக்கிறாரு, இந்த உணவு பற்றாக்குறை பஞ்சமானது உலகளாவிய மாறும். இந்த உலகளாவிய
என்கிற வார்த்தையை நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். காரணம் என்னென்னா, பஞ்சம் நார்மலாக எல்லா நாட்டிலும் இருக்குது, ஆனால் எப்படி ஒரு நோய் வந்து உலகளாவிய நோயாக நமக்கு கொரோனா வந்துச்சோ அதே மாதிரி இப்போ பஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ லெபனானில் உணவு பற்றாக்குறை உச்சநிலை அடைஞ்சிருக்குது. அங்கே ஒரு குறிப்பு சொல்லுது, அங்கே இருக்கிற 6.8 மில்லியன் பீப்புள்ஸில் 46% பேருக்கு சாப்பாடு இல்லை அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறது. இன்னும் போக போக 82% பேருக்கு உணவு இன்னும் உத்தரவாதம் இல்லை, அந்த நிலைமையை நோக்கி போயிட்டே இருக்குது. ஏதாவது இமிடியேட்டாக செய்யணும். ஏற்கனவே இலங்கைக்கு ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாங்கள் முயற்சி செய்தபோது அதை செய்யறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த நாடுகள் பாதிக்கப்பட தொடங்கிருச்சு. இப்போது சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு உதவி செய்ய வந்தாங்க, ஆனால் அதுக்குள்ளேயே பிரச்சனை இன்னும் பெரிய லெவலில் போயிடுச்சு. ஸோ இந்த பஞ்சமானது எல்லா நாடுகளிலும் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உலகளாவிய பஞ்சம் வரும்போது, உணவு பற்றாக்குறை வரும்போது, மக்கள் உணவில்லாமல் மறிக்க வேண்டிய நிலைமை வரும். அதே நேரத்தில் அந்த உணவு பற்றாக்குறை எங்கே போய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமாக மாறும். அதாவது ஜனங்கள் போராட தொடங்குவார்கள், இருக்கிறவங்ககிட்ட இல்லாதவங்க பிடுங்க தொடங்குவாங்க, அதனுடைய விளைவாக கொலை கொள்ளைகள் அதிகரிக்க தொடங்கும். இதெல்லாம் வந்து கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. வேதாகமம் முன்னுரைத்திருக்கிறது, நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இது மாறணும் அப்படின்னு இல்லை, இதுக்கு நடுவில் ஜனங்கள் தேவனை அறிகிற அறிவுக்கு வந்துட்டாங்கன்னா இதெல்லாம் தானாகவே மாற தொடங்கும். தேவன் இல்லாததுனால தான் தேசங்களில் இதெல்லாம் நடக்குது. தேவனை அறிகிற அறிவு வந்துட்டாலே இதெல்லாம் ஈஸியாக மாற தொடங்கும். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்கள் மதியில் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக என்னென்னா, இதுதான் இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் கரன்சி ஆல் ஓவர் த வேர்ல்ட். டிஜிட்டல் கரன்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் இந்த பிட்காயின், கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்க கூடும். அதாவது பணத்தை நீங்கள் கண்ணிலேயே பார்க்க மாட்டீங்க, உங்கள் பேங்க்கில் பணம் இருக்கும், அதை நீங்கள் வந்து நம்பராக பார்ப்பீங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கரன்சியை வந்து இது வரைக்கும் ப்ரைவேட் தான் நடத்திட்டு இருந்தாங்க. பிட்காயின் இந்த மாதிரி நிறையா இருக்குது, ப்ரைவேட் நடத்திட்டு இருந்தாங்க, இதை பல நாடுகள் ஒற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அமெரிக்கா இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்லக்கூடியதான டிஜிட்டல் கரன்சியை அக்செப்ட் பண்ண தொடங்கிருச்சு. ஸோ இப்போ இந்தியாவும் ஏறக்குறைய ஒரு 4 பேங்க்கில் இதை பைலட் மெத்தடாக அதை செயல்முறைக்கு கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்க. இந்தியா மட்டும் இல்லை, 100 நாடுகள் இதுக்கான ப்ராக்டிஸில் இறங்கிட்டாங்க. இது என்னவாய் முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிட்டல் கரன்சி இனிமேட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் கரன்சி, அதாவது கையில் இருக்கிற நோட்டும் டிஜிட்டல் கரன்சி ரெண்டும் செய்வாங்க. இப்போ நம்ம அப்படி தான் பண்ணிகிட்ருக்குறோம், கார்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பணத்தையே பார்க்கல, ட்ரான்சாக்ட் பண்ணிகிட்ருக்கோம், கையில் பணமும் வச்சுருக்குறோம். இனி போக போக கையில் பணமே இருக்காது, எல்லாமே கார்டு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட சின்ன சின்ன ரோட்டில் தள்ளுவண்டி கடக்காரங்க கூட பேடிஎம் இந்த மாதிரி சின்ன சின்ன அங்கே கியூஆர் ஸ்கேனர் கோட்லாம் வச்சுட்டு யூஸ் பண்ண தொடங்கிட்டாங்க. இது 100% மாறும். மாறும்பொழுது என்னாகும், 100% டிஜிட்டல் கரன்சியாக மாறும். இந்த டிஜிட்டல் கரன்சியில் இருக்கிற சில குளறுபடிகள் எல்லாம் என்னவாய் மாறும்னு கேட்டிங்கன்னா, பணம் களவாடப்படும், அல்லது ஒரு முறை அனுப்புவாங்க வராது, அப்போ அடுத்து அவங்க என்ன செய்வாங்க, திருப்பி 2 தடவை அனுப்ப வேண்டி வருமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது இந்த டிஜிட்டல் கரன்சியினுடைய அப்கிரேடு வேர்ஷனாக உங்கள் கையிலேயே அதை கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து ஒரு சிப்பாக மாற்றி கார்டுக்கு பதிலாக அந்த கார்டில் இருக்கிற சிப்பை உங்கள் கையில் போட்டு டிஜிட்டல் கரன்சி உங்கள் கைக்கு வரும். உங்கள் கையில் இல்லாமல் நீங்கள் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாதுங்கிற நிலை அடுத்த ஸ்டெப்பில் இருக்குது. இப்போ முன்னாடி ஸ்டெப்பில் அவங்க வந்துட்டாங்க. ஸோ டிஜிட்டல் கரன்சின்னு மாறிடுச்சுனாலே இப்போ கார்டுக்கு அடுத்து உங்கள் கையில் கார்டில் இருக்க சிப்பு, கார்டு அவ்வளோ பெரிய கார்டு நமக்கு முக்கியமே இல்லை, அதில் இருக்க அந்த சின்ன சிப்பு, RFID சிப்பு தான் முக்கியம். அதை எடுத்து அப்படியே உங்கள் கையில் இம்ப்ளான்ட் பண்ணிடுவாங்க, உங்கள் கைக்குள்ளே வச்சுருவாங்க. இப்போ அதுக்கான வேலை டிஜிட்டல் கரன்சி ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கு. இனி போக போக ரூபா நோட்டுகள், இந்த காயின்ஸ் எல்லாமே இல்லாமல் போகும். கடைசியாக பயோ மணி, அதாவது உங்கள் கையிலேயே அதை போடுகிற நிலை வரப்போகுது. அதுக்கான ஆயத்தத்தை உலகளாவிய பண்ண தொடங்கியாச்சு. அமெரிக்கா அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறது. இந்தியாவும் போன்ற பல பெரிய பெரிய நாடுகள், ஜனநாயக பெரிய நாடுகள் எல்லாம் அதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்தியா போன்ற நாடுகள் அதை ஏற்றுக்கொண்டாச்சுன்னா உலக மக்கள் தொகையில் 1/6 அது ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம். ஸோ வேர்ல்டு வைட் டிஜிட்டல் கரன்சி வருகிறது, வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை தயாராகிறது. அதற்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை மீட்கும்படி வரப்போகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நேற்று வரை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.